பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் நினைக்கும் காரியங்களை உடனடியாக முடித்து கொடுக்கும் மோகினி தேவதை உபாசனை வழங்கப்படும். இந்த தேவதை வைத்து கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், குடும்ப ஒற்றுமை, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளும் நீங்களே சரி செய்யலாம், மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த மோகினி தேவதை வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலய அமாவாசைக்கு செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். மகாலயம் அப்படின்னா ஒன்றாக கூடுவது அப்படின்னு அர்த்தம். பட்சம் அப்படின்னா 15 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சிறப்பு இருக்குது. மகாலய பட்ச நாட்கள்ல முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில தோன்றி நம்மளுடைய இல்லத்துல நமக்கு அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் இருக்குது. இந்துக்களுக்கு அவர்களோட குலதெய்வங்களும் பெருந்தெய்வங்களும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முன்னோர்களை வழிபடுவது அவர்களின் சந்ததியினர்களின் மேன்மைக்கான வழியாகவும் செல்வம் கொழிக்கும் வளமையை கொடுக்க வல்லதாகவும் கருதப்படுது. காலம் சென்ற நம்மளுடைய முன்னோர்களை அனுதினம் வழிபட்டு கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பான நாள் இருக்குது, அதுதான் மகாலய பட்சம். பொதுவாக அமாவாசைக்கு நாம ஆற்றிலும் கடலிலும் விடும் தர்ப்பணம் யம தர்ம ராஜாவினால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அளிக்கப்படுவதாக நம்பப்படுது. ஆனா சிறப்பு மிக்க மகாலய பட்ச நாட்கள்ல முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில தோன்றி நம்மளுடைய இல்லத்துல நமக்கு பக்கத்திலே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் இருக்குது. மகாலய பட்சம் 15 நாட்கள் கடைபிடிக்கப்படுது. இந்த பிளவ வருடம் புரட்டாசி 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 6ஆம் தேதி வரை அமாவாசை வரை கடைபிடிக்கப்படுது, அதுதான் மகாலய அமாவாசை. கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லப்படும் தேய்பிறை ஆரம்ப நாள்ல இருந்து அடுத்த 15 நாளான அமாவாசை நாள் என்று இது முடிவடைது. கிருஷ்ண அப்படின்னா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். முன்னோர்கள் கூடும் இந்த நன்னாட்கள்ல நாம் கடைபிடிக்க வேண்டியவற்றை பார்க்கலாம். மது புகைப்பழக்கம் கூடாது, புலால் உண்ணாமை இருக்க வேணும். குறிப்பாக நாம் சாப்பிடும் உணவுல பூண்டு வெங்காயம் சேர்க்கவே கூடாது. கணவன் மனைவிகள் உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அதிகாலை சீக்கிரமாகவே எழுந்து சுத்தமான நீர்ல குளிக்க வேணும். ஏழைகளுக்கு முடிந்த அளவு பொருள் உதவி செய்ய வேணும். பசி அப்படின்னு வருபவர்களுக்கு முடிந்த வரையில சாப்பாடு போட வேணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு பூஜைக்கு விலக்கேற்றி வைக்க வேணும். முன்னோர்களை வழிபட்ட பின்னாடிதான் நாம சாப்பிட வேணும். இதையெல்லாம் கடைபிடிப்பதால நம்மளுடைய முன்னோர்கள் நம்மையும் நம்மளுடைய சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பாங்க. பித்ரு சாபம் நீங்கும், உடல் உபாதைகள் நீங்கும். எப்பவுமே வீட்டுல செல்வம் கொழித்து மிகவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது நமது மக்களின் நம்பிக்கையாக இருக்குது. இந்த 15 நாட்கள்ல குறைந்தபட்சம் 2 நாட்களாவது தர்ப்பணம் விடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நிகழும் நற்பலன்கள் பித்ருக்களோட ஆசீர்வாதத்தினாலும், நம்மளுடைய வாழ்க்கையில நிகழும் தீய பலன்கள் பித்ருக்களின் சாபத்தால் நிகழ்வதாக நம்பப்படுது. நம்மளுடைய வளர்ச்சியில முன்னோர்களோட பங்கு பெரும் பங்காக விளங்குவதனால அவர்களை மனப்பூர்வமாக பக்தியுடன் வேண்டிக் கொள்ளுதல் நம் நலனை பேணி காப்பதற்கு ஒப்பா இருக்குது. மகா அவதாரங்களான கிருஷ்ணரும் ராமரும் பித்ருக்களை அனுதினம் வழிபட்டதுனாலேயே அவங்க புண்ணியங்களை அடைஞ்சாங்க. நாமும் அந்த கடமைகளை கடைபிடித்து முன்னோர்களோட ஆசீர்வாதங்களுடன் நலம் பெறுவோம், வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்
செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.